தேசிய கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் செய்திருப்பதன் மூலம் நாட்டின் பள்ளிக் கல்வி மற்றும் துறைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதற்கு நேற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குறித்து மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர் ரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்டோர் செய்தியாளர்களிடம் விளக்கினர் அப்போது பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார் கடந்த முப்பத்து நான்கு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்படாமல் இருந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர் கூறினார் शिक्षा नीति में परिवर्तन नहीं हुआ था और इसलिए आज का ये जो परिवर्तन है और जो नई शिक्षा नीति है मुझे विश्वास है कि पूरा समाज और सभी देशवासी इसका स्वागत करेंगे और दुनिया के शिक्षाविद भी इसको निश्चित रूप से सराहना करेंगे இதன் பின்னர் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இந்த புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படுவதன் மூலம் இந்தியா மிகப்பெரிய அறிவு மையமாகவும் உலகின் கல்வி பயண இலக்காக இந்தியா மாறும் என்றும் கூறினார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இந்த கல்விக் கொள்கை சீர்திருத்த நடவடிக்கைகள் புதிய மைல்கல் சாதனைகளை படைக்கும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் குறிப்பிட்டார் ఇది పరి మనిదవళ మేంబాటుతురై అమైచగమగ ఇర్ంద కల్వితురై అమైచగమగ పేర్మాట్రం సయ్య మద్ది అమైచరవై ఒపుదుర అలితునలాగవమ్ అవర్ కూరినార్ ఈస్ దీస్ కి ఎన్సి శిక్షా నీతి జో 1986 కే బాద్ జో స్కూలీ శిక్షా ఆర్ ఉచ్ఛ శిక్షా మే ఉస్కి పర్వర్తన్ కారి సుధారోం కే లియే ఏక్ మహత్తపూర్ణ புதிய கல்விக் கொள்கையின்படி உயர்கல்வியில் விடுப்பு எடுத்து படிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் எம்பில் படிப்புகள் நிறுத்தப்படுவதாகவும் இதுகுறித்து விளக்கம் அளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் கர்கரி தெரிவித்தார் பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்கள் மற்றும் செயலாற்று முறைகளில் மாற்றம் கொண்டுவரும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை எட்டவே புதிய கொள்கை உருவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்